அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய உணவு முறைகளில் நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான சத்தான காலை நேர உணவு. கோதுமையை வச்சு நம்ம ரொட்டி எப்படி சுடுறதுங்கிறத பார்க்கலாம். கோதுமையை நான் ஊற வைக்கல, சும்மா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது உரல் இருந்தால் உரலில் இடித்து நம்ம கோதுமையோட பொட்டு எடுக்கலாம். உரல் இல்லாத காரணத்தினால நான் இதையே மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடித்து இதில் இருக்கிற பொட்டு எடுக்கிறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கோதுமையை ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு. பாருங்கள், கையில் ஒட்டுது பொட்டு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பொட்டெல்லாம் எடுத்துகிட்டு. கோதுமையை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ரெண்டுலேருந்து நாலு தடவை கழுவிட்டிங்கன்னா பொட்டெல்லாம் போயிடும். இது ஆட்டாங்கல்ல ஆட்டி சுட்டாதான் டேஸ்ட்டு. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குது, நான் ஆட்டாங்கல்ல ஆட்ட போகிறேன். இப்போ நான் கோதுமையை ஆட்டாங்கல்ல ஆட்ட போகிறேன். கல் சின்னதாக இருக்கிறங்காட்டி ரெண்டு மூணு தடவை போட்டு ஆட்டுவேன். ஒவ்வொரு தடவையும் ஆட்டும்போது அந்த கோதுமை கலவை உப்பு ரெண்டு வரமிளகா ஆட்டி முடிகிற ஓரத்தில் சீரகமும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஒன்றும் பாதியுமாக சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கணும். அதில் ஆட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரெண்டு கல் மாவு ஆட்டி எடுத்துட்டேன். இது மூணாவது கல். இப்போ இதுக்கு இந்த பாருங்கள், இந்த பதத்தில் மாட்டி எடுக்கணும். இது கூட வெங்காயமும் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆட்டி முடித்தாச்சு. இந்த பாருங்கள், எடுத்தால் இந்த மாதிரி வரணும், ஒட்டாமல். இந்த பதத்தில் ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போய் ரொட்டி சுடலாம். நம்ம ஆட்டி வச்ச மாவில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை நறுக்கிட்டு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொட்டி சுட ஆரம்பிக்கலாம். மாவை கையில் எடுத்து தான் ரொட்டி சுடணும். கல் நல்லா காஞ்சிருச்சு. இவ்வளோ எடுத்தீங்கன்னா போதும். தண்ணி லைட்டாக தொட்டுக்கோங்க. நல்லா லேசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. கையிலையே தேய்ச்சி விட்டுட்டு எண்ணெய் அளவாக விட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வைக்கலாம். இப்போ மூடி எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு, இன்னொரு சைடு நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். ரொட்டி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்மளோட கோதுமை ரொட்டி தயாராகிருச்சு. காலையில் நேர உணவுக்கு ஆரோக்கியமான சத்தான கோதுமை ரொட்டி இது. சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம் தாராளமாக, ஒன்றும் பண்ணாது, உடம்புக்கு நல்லதும் கூட. தொட்டுக்கிறதுக்கு சட்னி அவசியம் இல்லை, ஏன்னா இதுலேயே காரம் உப்பு வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். தேவைன்னா நீங்கள் கார சட்னியும் புளி சட்னியும் வச்சுக்கலாம்.
இது நம்ம ஆரோக்கிய உணவு முறைகள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது நம்ம ஆரோக்கிய உணவு முறைகள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி